வணக்கம் நண்பா, இது உங்களுக்கு தமிழ். வாங்க இன்னைக்கு வீடியோல போகலாம். நண்பா, அங்கே தெரியல, சப்ஸ்கிரைப் பட்டன் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஆகும், பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும் நண்பா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் அப் டு டேட் ஆகிக்கொண்டே இருக்கும் நண்பா. நண்பா, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப் பற்றி பார்க்க போகிறோம் நண்பா. இந்த ஆப் என்னென்ன பண்ணுது, என்னென்ன இதில் செய்யலாம், அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்போட ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார் மாதிரி இருக்கும், அதாவது பவர் லைன். இந்த ஆப் பேர் இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் பாரில் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு பேட்டரி இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுக்கோட கூடவே அது மேலே வந்து ஒரு லைன் பார் மாதிரி கொடுக்கறது இதுதான் பவர் லைன் நண்பா. உங்களுக்கு வந்து இதில் ரெண்டு ஆப்ஷன் வேலிடிட்டியாக இருக்குது. உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன் வேணும்னா உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் அது வந்து லிங்க்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து சேஃப் ஆன் லிங்க் தான் நண்பா. அதுக்கு முன்னாடி இந்த ஆப் என்னென்ன பண்ணுது, இதோட செட்டிங்ஸில் என்ன, இதை வந்து அட்வான்டேஜ் என்ன, அதெல்லாம் பார்க்கலாம் நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். நண்பா, இந்த ஆப் என்னென்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸ்லேயே தெரிஞ்சிருக்கும், ஐக்கான் வந்து பாருங்கள் பவர் லைன், ஒரே ஒரு டேஷ் பார் கோட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ தான் நண்பா ஐக்கான். இது வந்து யாராலுமே அவ்வளோ சீக்கிரத்தில் இது வந்து ஐக்கானுன்னு கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ ஒரு ஒரு இன்ஃபினைட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே போகலாம் வாங்க. உங்களுக்கு வந்து இதெல்லாம் எதுவுமே இருக்காது நண்பா. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி எப்படி நோட்டிஃபிகேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறமா வெறும் இந்த பேட்டரி லெவல் மட்டும் இருக்கும், அதுவும் டாப்பில் இருக்கும், நான் பாட்டமில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டாப்பில் வைக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி நண்பா இருக்கும், உங்களுக்கு அந்த ஆப்பில் போனோடனே உங்களுக்கு டாப்பில் தான் வந்துடும், இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எல்லாமே பண்ணிட்டுக்கப்புறமா. உங்களுக்கு வந்து கோப்ரோன்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், கோப்ரோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பணம் கட்டி வந்து ப்ரோ வெர்ஷன் அன்லாக் பண்ணுற மாதிரி வரும். ப்ளே ஸ்டோரில் வந்து டைரெக்டாக பண்ணலாம், 25 ரூபீஸ் நண்பா அது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் என்ன பண்ணலாம், இதில் வந்து ரெண்டே ஆப்ஷன் தான் பண்ண முடியும். ஒன்று பேட்ரி வந்து மாற்றலாம், இன்னொன்று வந்து நம்ம எதனா ஆட் பண்ணலாம். மீதி வந்து நிறைய இருக்குது நண்பா, ஆனால் நம்மளால் ஆட் பண்ண முடியாது, இவ்வளோ ஆட் பண்ண முடியாது. ஏனென்றால் பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் மெஷின் வந்துன்னா நம்ம அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் ஐக்கான் கொடுக்குறேன், அதை வந்து ஆட் பண்ணுறதுக்காக நண்பா. ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கப்புறமா உங்களுக்கு இதில் வந்து எது வேணாலும் ஆட் பண்ணலாம், ஆனால் எதனா ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும் உங்களால். இப்போ நம்ம வந்து சிக்னல் செட் பண்ணலாம். சிக்னல் செட் பண்ணிக்கப்புறமா உங்களுக்கு மேலே வந்து ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கும், ஒரு கலர் மாதிரி தெரியுது பாருங்கள், அதை வந்து நான் பாட்டம் கொண்டு வரேன், கீழே தெரியும் பாட்டமில் வந்துச்சு. திக்னஸ் கம்மி பண்ணலாம், திக்னஸ் கம்மி பண்ணலாம். ஆஃப் சைஸ்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ தூரத்துலேருந்து வரணும், அது எல்லாமே காமிக்கணும் நண்பா. இப்போ நம்ம கலர் கூட மாற்றலாம் நண்பா, கிரேடியண்ட்லேருந்து நம்ம ப்ளேன் குத்துடலாம். ப்ளேன்னா இதுமாரி இருக்காது, வெறும் அந்த ப்ளூ கலர் மாதிரி தெரியும். நம்ம லைன் கலர் மாற்றலாம், லைன் கலர் வந்து நான் இப்போ வந்து ஆரஞ்சு கொடுக்குறேன், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு காமிப்பாங்க. டிரான்ஸ்பேரன்சி வேணாம்னா இது ஃபுல்லாக கொடுத்துருங்க, ஃபுல் கலரும் வரும். டிரான்ஸ்பேரன்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎன்ஜி ஃபார்மெட்டில் அந்த பின்பக்கம் மாதிரி இருக்கிறது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் நண்பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்பேரண்ட் லைட்டாக வைக்கலாம், லைட்டாக வேணாம், ஓகே நண்பா. ஹை வேல்யூ வேணாம், கம்மியாக வைப்போம். ஹை வேல்யூ வந்து இந்த க்ரீன் கலர் நண்பா, இதையும் மாற்றலாம். ஹையாக போச்சுன்னா சிக்னல் வந்து நம்மளுக்கு வந்து க்ரீன் கலர் லைட் எரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, இது வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ண முடியும். ஹையாக போச்சுன்னா லைட் மாறுது பாருங்கள். லோ வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம வந்து டேஞ்சர் லைட்டில் அதாவது ரெட்டு செட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம், ஓகே நண்பா. ஸ்டார்ட் எங்கே பார்த்தீங்கன்னா எண்டில் கொடுக்கணுமா இல்லை சென்ட்ரல் கொடுமா, ஸ்டார்டிங்கே கொடுக்கணுமா பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட்டே இருக்கட்டும், எதுவும் மாற்றலாம். வித்து வந்து இதுவே இருக்கட்டும் நண்பா, நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா வித்து வந்து கம்மியாகிடும் நண்பா, அதாவது ரெண்டு சைடும் கம்மி ஆகிட்டு நடுப்புற வந்துடுற மாதிரி வந்துடும். நீங்கள் எதுவுமே வேணால் 100% கொடுத்துருங்க. இன்வெர்ட் வேல்யூ கொடுத்துறாதீங்க நண்பா, இது வந்து இன்வெர்ட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா எவ்வளோ அதிகமாக இருந்ததோ அவ்வளோ கம்மியாகிடும், எவ்வளோ கம்மியாக இருந்ததோ அவ்வளோ அதிகமாகிடும் நண்பா. அதாவது ரியல் ஆப்ஷன் போயிடும் நண்பா. சிக்னல் அதிகமாக வந்துச்சுன்னா இல்லை கம்மியாக காமிக்கிற அமைப்பாங்க, கம்மியாக வந்துச்சுன்னா அதிகமாக காமிக்கிற அமைப்பாங்க. அதனால இது வந்து இன்னர் ப்ரொடக்ஷன் வந்து எடுத்துருங்க, வந்து இருந்துச்சுன்னா எடுத்துங்க நண்பா. இப்போ வந்து ஆக்டிவில் இருக்கும், ஆக்டிவ் கொடுத்தீங்கன்னா இல்லை ஆக்டிவ்லேயே இருக்கும், ஆக்டிவ் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஆஃப் ஆகிடும் நண்பா, கீழே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிட்டுருக்கும். இது இருக்கட்டும் நண்பா, ஆன்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது இதுலேயே நம்ம நிறைய மாற்றலாம், அது பார்த்திங்கன்னா டைப்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து ரிங்கர் வால்யூம் வைக்கலாம் நண்பா,
ரிங்கர் வால்யூம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால்யூம் பட்டன் வந்து கம்மி பண்ண பண்ண இங்கே வந்து க்ரீன் கலர் கம்மியாகினே வரும் பாருங்க. கம்மி பண்ணுறோம், மேலே உங்களுக்கே தெரியும் நம்ம கம்மி பண்ணினே வரும், கீழே கம்மியாகினே வருது நண்பா. இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், அப்படியே கம்மி ஆச்சு பாருங்கள், கலர் மாறுது பாருங்கள். இதுக்கும் யூஸ் பண்ணலாம் நண்பா. அடுத்தது நம்ம வந்து உங்களுக்கு எல்லாம் எது வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம், நீங்கள் எல்லாமே ஒர்க் ஆகுதான் செக் பண்ணி பார்த்துட்டு வேணால் ப்ரோ ஆப்ஷன் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். பேட்டரி டெம்பரேச்சரும் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணியிருந்தால் செட் பண்ணிக்கலாம். பேட்டரி உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கும் டெக்கரேஷன் கொடுத்துருக்காங்க, டெக்கரேஷன் வந்து நிறைய பேருக்கு தேவைப்படாது, டெக்கரேஷன் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது வந்து அவ்வளோ பேட்டரி கன்சப்ஷன் ஆகாது நண்பா, கன்சியூம் ஆகாது, பேட்டரி நிறைய யூஸ் பண்ணாது. நீங்கள் வந்து மந்த்லி மொபைல் டேட்டா எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, டெய்லி மொபைல் டேட்டா யூஸ் பண்ணியிருக்கீங்க இதுலேயும் பார்த்துக்கலாம். இது வந்து டெய்லி மொபைல் டேட்டா நண்பா, இது வந்து மந்த்லி மொபைல் டேட்டா. இப்போ இப்போதுலேருந்து செட் பண்ணிங்கன்னா இப்போதுலேருந்து அது நோட் பண்ண ஆரம்பிச்சிடும். அலாம் கொடுத்தீங்கன்னா இங்கே அண்ணா அலாம் வச்சிங்கன்னா இங்கே வந்து டைமிங் கம்மியாகினே வரும், எவ்வளோ ஃபுல்லாக கம்மியாகிடுச்சுன்னா அது வந்து அலாம் அடிக்கும் நண்பா. ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க, ஒய்ஃபை வந்து நீங்கள் சிக்னல் வந்து பார்க்கணும்னா இது ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஹண்ட்ரட் எஸ்எம்எஸ் கொடுத்துருக்காங்க, ஹண்ட்ரட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எத்தனை எஸ்எம்எஸ் அன்ரீடாகவும் இருக்குது பண்ணாமல் இருக்குன்னு காமிப்பாங்க. இவ்வளோ எஸ்எம்எஸ் நம்ம வந்து அன்ரீட் பண்ணாமல் இருக்கோம், அதனால் கொடுத்துருக்காங்க நண்பா. அடுத்த ஸ்டோரேஜ் இருக்குது, ப்ராசஸர் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இதோட ப்ரோ வெர்ஷன் வந்து உங்களுக்கு அன்லாக் பண்ணோன்னா ஃப்ரீயாக இங்கே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்காக நான் வந்து அந்த லிங்க் கொடுக்குறேன். அது வந்து சேஃபான லிங்க் தான், எந்த பிரச்சனையும் வராது நண்பா. இப்போ வந்து நம்ம சிக்னல்லையே வைக்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேட்டரி மேலே இருக்கல, இதுவும் மாற்றலாம் நண்பா, இதுவும் மாற்றலாம், ஆனால் பேட்டரியிலே இருக்கட்டும், அவங்க குத்தா மாதிரியே இருக்கட்டும். இதே நம்ம வந்து எல்லாமே கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியும், அதே மாதிரி தான். இதை வந்து நீங்கள் வந்து டாப்பில் கொடுக்கலாம், ரைட்டில் கொடுக்கலாம், லெஃப்ட்டில் கொடுக்கலாம் நண்பா. டாப்பில் இருக்குது, ரைட்டில் கொடுக்கலாம், எப்படி வருது பாருங்கள். ரைட்டில் ஒரு லைன் மாதிரி தெரியும், ப்ளூ லைன் மாதிரி. இப்போ லெஃப்ட்டில் கொடுக்கலாம், எப்படி வருது பாருங்கள். லெஃப்ட்டில் கொடுத்தோடனே லெஃப்ட் லைன் வந்திருக்கும். நீங்கள் இதில் எதுவுமே பண்ண தான் நண்பா, மேலேயே கொடுத்துருங்க, மேலே ஒன்று இருக்கட்டும், கீழே ஒன்று இருக்கட்டும், பாட்டமும் டாப்பில் ஒன்று வச்சுங்க, ஏன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும் நண்பா. டாப் கொடுத்துடலாம், பேட்டரி வந்து எப்பவுமே டாப்பில் இருக்கட்டும், மீதி எது வேணாலும் நீங்கள் வந்து கீழே வந்தால் மாற்றிக்கலாம், பேட்டரி மட்டும் மேலே இருக்கட்டும் நண்பா. இது வந்து நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். எச் ஆஃப் செட்டை என்ன சொல்லியாச்சு, இன்னொரு வாட்டி சொல்லணும்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக வச்சுனா லைன் வந்து கொஞ்சம் கிராஸ் ஆகி கீழே வந்திருக்கும், அது ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுங்க. மேலே வந்து எஜ் நம்ம டிஸ்பிளே எஜ்ஜுக்கு போயிடும். ப்ளே இது எல்லாமே ப்ளெயின்லேயே கொடுத்துருங்க, கிரேடியன்ட் வேணும்னு கொடுக்கலாம், ஆனால் வந்து கலர் மாறும், அந்த கலர் கலராக டிசைனாக வரும், அதெல்லாம் வேணால் ப்ளெயினே கொடுத்துருங்க, அப்போ தான் கொஞ்சம் லுக்காக இருக்கும். இதோட இது ரெண்டு தான் நம்ம கொடுத்துருக்காங்க, குரூப் ஒன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் லிங்க் ஷேர் பண்ண உங்களுக்கு கொடுக்குறேன் நண்பா. நீங்கள் வந்து இப்போ போயிட்டு எது ஆட் பண்ணாலும் உங்களுக்கு வராது, குரூப் ப்ரோ தான் கொடுப்பாங்க, யூஸ் ஃப்ரீ கொடுத்துருங்கன்னா வராது, அதுவும் நீங்கள் எது பண்ணாலும் வராது நண்பா. அதனால் நம்மளுக்கு வந்து லிங்க் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன் நண்பா. இந்த ஆப் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க நண்பா, நம்ம எப்படி வேணாலும் ஷேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அதாவது காப்பி லிங்க் பண்ணி ஷேர் பண்ணலாம், வாட்ஸ்அப் ஷேர் பண்ணலாம், உங்களுக்கு என்னென்ன அக்கௌண்ட் இருக்கோ அது எல்லாமே ஷேர் பண்ணலாம் நண்பா. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆப் ரேட் பண்ணோன்னா இங்கே ப்ளே ஸ்டோரில் போய் ரேட் பண்ணலாம் நண்பா. அது அப்புறமா அஸ்ட்லா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் கார்னரில் ஒரு 3 டாட் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் ஹைட் நோட்டிஃபிகேஷன் காமிப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே டிஸ்பிளே ஈர்த்து பார்த்திங்க, அதாவது கீழே எடுத்து பார்த்தீங்கன்னா பவர் லைன்னு இருக்கும், இதை வந்து மறைக்கணும்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட் நோட்டிஃபிகேஷன் போங்க, உங்கள் அப்ளிகேஷன் இன்ஃபோக்கு போவோம், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு டிக்மா இருக்கும், ஷோ நோட்டிஃபிகேஷன், அது எடுத்துருங்க, ஓகே கொடுத்துருங்க நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்காது, ஹைட் ஆப்ஷன்னு இந்தோட பவர் லைன் என்ற ஆப்ஷன் வராது நண்பா. உங்களுக்கு வேணும்னா திரும்பி போய் ஹைட் நோட்டிஃபிகேஷனில் போய்ட்டு அதே மாதிரி தான் சிம்பிள் ப்ரொசீஜர், ஷோ நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, வெளியில் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து வந்திருக்கும், ரிட்டர்ன் போங்க, மேலே வந்துச்சு பாருங்கள் பவர் லைன்னு. திரும்பி நீங்கள் ஹைட் பண்ணணும், எப்படி போய் ஹைட் பண்ணலாம் நண்பா, ஏன்னா இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகுதான்னு தெரியக்கூடாது என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குனா, இது வந்து நீங்கள் எதுவுமே பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து ஃபீட்பேக் என்ன சொன்னால் இதில் போய் சொல்லிக்கலாம். நீங்கள் வந்து என்ன ஃபீட்பேக் அனுப்பணும்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இருக்கிற அக்கௌண்ட்டில் என்ன அனுப்பலாம், ரிப்போர்ட் பக்ஸ் இல்லை என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் சென்ட் பண்ணி அனுப்புங்க, அவங்க வந்து பக்ஸ்லாம் கிளியர் பண்ணி இன்னொரு நியூ அப்டேட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. அவங்க அப்டேட் பண்ணுறது சென்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு நீங்கள் நெட் ஆன் பண்ணிட்டு சென்ட் ரிப்போர்ட் கொடுத்துக்கலாம். அடுத்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டு ட்ரான்ஸ்லேட் கொடுத்துருப்பாங்க, இதே மாதிரி தான் நம்ம வந்து நெட் ஆன்லைனில் போய் பண்ணுற மாதிரி வரும். உங்களுக்கு இந்த ஆப் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணோன்னா நீங்கள் வந்து குரோம் உங்களுக்கு என்ன ப்ரௌசர் இருக்கோ அதை போய் பண்ணிக்கலாம் நண்பா. அவ்வளோதான்.
தான் நண்பா, இந்த ஆப்பை ஸ்டாப் பண்ணோம்னா ஒரே ஒரு கிளிக் தான், ஸ்டாப்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கங்க, எல்லாமே ஸ்டாப் ஆகிடும் நண்பா, ஹோல் ஸ்டாப். திரும்பி போய் ஆன் பண்ணோன்னா ப்ராப்ளமே இல்லை, உள்ளே போனீங்கன்னா ஆன் ஆகிடும். நீங்கள் வெளியில் வந்தாலும் அப்படியே தான் ஸ்டாண்டர்ட் பையாக நிற்கும் நண்பா. இன்றைக்கி இந்த ஆப்போட வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா. நன்றி, வணக்கம். நண்பா, வீடியோ ரிவ்யூக்குள்ளே போயிட்டு வந்திருப்பீங்க. இந்த ஆப் என்னென்ன பண்ணும், என்னென்ன என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கலாம் பார்த்துருப்பீங்க நண்பா. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஏன்னா இந்த இதுவும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், அவங்க வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அதனால் இந்த ஆப்போட வந்து யூஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம். தமிழ் கற்போம், தமிழை வளர்ப்போம்.